வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் பிஜே எலக்ட்ரான். இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், காண்டாக்ட் கிளீனரை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காண்டாக்ட் கிளீனர் வந்து நாங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியான ரிப்பேரிங் வேலைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தணுன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆண்ட பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரியான ரிப்பேரிங் வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், காண்டாக்ட் கிளீனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காண்டாக்ட் கிளீனரை பயன்படுத்தி நாங்கள் எப்படியான ரிப்பேரிங் வேலைகளுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தணுன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிளீனர் காண்டாக்ட் கிளீனரை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட் இன் சைனான்னு தான் அடிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் இப்போ எது எதுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம்ன்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாம்சங் மொபைல் ஃபோனை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டஸ்ட் முடிஞ்சது. நான் உங்களுக்கு இந்த காண்டாக்ட் கிளீனரை வந்து எப்படி எல்லாம் நான் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோனை வந்து எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் சப்ரேட்டர் மிஷினை வச்சு தான் இதை வந்து கீட் பண்ணி கலட்டுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கீட் பண்ணாமலுக்கு வந்து நாங்கள் இந்த காண்டாக்ட் கிளீனரை வச்சு எப்படி இலகுவாக வந்து லேசாக வந்து ஈஸியாக வந்து இதை கலட்டலாம்ன்றது தான் நாங்கள் முதல்ல பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இல்லைன்னு சொன்னால் ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிருதுன்னு சொன்னால் வந்து நாங்களே வந்து இதை வந்து ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நாங்கள் வந்து இதை மாற்றுறதுக்கு வந்து இந்த காண்டாக்ட் கிளீனரை வச்சு இதை ஈஸியாக எப்படி நாங்கள் ரிமூவ் பண்ணலாம்ன்றதை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த காண்டாக்ட் கிளீனர் நீங்கள் பயன்படுத்துகிற நேரம் கூட கண்களில் படாமலுக்கு நீங்கள் பா வைக்கணும், இல்லைன்னு சொன்னால் கண்ணுக்கு பட்டின்னு சொன்னால் கண் பழுதாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிளேட் இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் சொன்னால், இப்போ நாங்கள் டிஸ்பிளே கலட்டுறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் தின்னலாம். ஆனால் எனக்கு பிளேட் தான் சரியாக இருக்கும், நான் பிளேட் எடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேட்டை வந்து இந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு நாங்கள் இந்த காண்டாக்ட் கிளீனர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிளேட்டை வச்சு இந்த மாதிரி சுத்த வர நீங்கள் வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் இதை வச்சுக்கொள்ளுவோம். பாருங்கள் எவ்வளோ, அதாவது சப்ரேட்டர் மிஷின் இல்லாமலுக்கு நாங்கள் இந்த காண்டாக்ட் கிளீனரை வச்சு எந்த ஒரு பழுதும் இல்லாமல் டிஸ்பிளேயை கூட கலட்டி நாங்கள் மாற்ற முடியும். இந்த மாதிரி வச்சுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேகமாக வந்து இதில் இருக்கிற ஒட்டி இருக்கிற குழுவை வந்து இது வந்து எங்களுக்கு இலக்கி தரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தவரை நான் அடிச்சிட்டேன். இப்போ வந்து இது எப்படி கலரை போகுன்ற பார்ப்போம். அதாவது கம் வந்து இப்போ வந்து கரைஞ்சிருக்கும். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து லேசாக எப்படி கலட்ட போகிறோன்ற பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கலட்டுற நேரம் இந்த பக்கத்துக்கு எங்கிட்ட விரலை வச்சு அமர்த்தி கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் கலட்டுற நேரம் இதை வந்து நான் ஏன் கலட்டுறேன்னு சொன்னால், இந்த டிஸ்பிளே வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு டேமேஜ் ஆகிருச்சு. அதனால் வந்து நாங்கள் பயமில்லாமல் கலட்டலாம். டேமேஜ் ஆகலைன்னு சொன்னால் நான் கொஞ்சம் பொறுமையாக கலட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்துலேருந்து நான் கையை கொடுத்து விரலை வச்சு அமர்த்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து நாங்கள் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கும் நாங்கள் வந்து டிஸ்பிளே வந்து கலட்டி எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் கலட்டி கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி கலட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கலட்டிட்டு இப்போ நாங்கள் வந்து போட்டில் வந்து சிசி பின் இல்லைன்னு சொன்னால் சார்ஜிங் பின் மாற்றிருந்தாலும் இப்போ நாங்கள் இந்த மாதிரி போட் எடுத்து மாற்றி செஞ்சு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் டிஸ்பிளே வந்து தனியாக மாற்றிருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் தனியாக போட் வரும். போட் எடுக்கிற நேரம் நீங்கள் இதை வந்து
லேசா ரிமூவ் பண்ணிக்கலாம்னு இல்லன்னு சொன்னேன்ங்கடா டேமேஜ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்ட பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்து நான் கலெக்டரா கூட ஈஸியா மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்க குளுவ க்ளீனர் இந்த க்ளீனரை இந்த இடத்துக்கு நான் பயன்படுத்தி லேசா வந்து ரிமூவ் பண்ண முடியும் डिस्प्ले पाती डेमेज आवेदी कुछ कलटिक उड़े कलटना कलर आज नेर चल विटा कलटन पाती குயிக்க வந்து கலட்டி எடுக்க முடியும் நாங்க இப்ப வந்து இந்த டிஸ்ப்ளே கலட்டறனால நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்ச நேரம் க்ளீனரை அடிச்சு போட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும் அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா இப்ப வந்து எலக்ட்ரானிக் போர்டுல பாத்தீங்க சொன்னா நாங்க இந்த இடத்துல வந்து சாரன் பத்த வைக்கறோம்னு சொன்னா பாத்தீங்கனா இந்த இடத்துல வந்து சாரன் பத்த வைக்கறோம்னு சொன்னா இந்த மாதிரி பத்த வச்சிட்டோம் சொன்னா பாத்தீங்க சொன்னா இந்த போர்டுல வந்து பாருங்க இந்த மாதிரி டஸ்ட் இருக்கு இப்ப வந்து நாங்க வந்து இதெல்லாம் வந்து எப்படி க்ளியர் பண்ண போறோம்னு பார்ப்போம் இந்தமாதிரி சாரன் பத்த வச்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்து போட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க சொன்ன இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியும் பாருங்க இந்த ஒட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் அதிகமாக தான் நான் கொடுக்கணும் கொடுத்து தான் க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி கொடுத்து நாங்கள் போட்டை வந்து பாருங்க சொன்ன இந்த இடத்துல இருந்த டஸ்ட் எல்லாம் எடுபட்டுருச்சு பாருங்க சொன்ன இந்த மாதிரி पाती क्लीनरे वे बोट वो क्लीन पड़ला साड़न पता वो पाड़ी क्लीन पड़े कॉन्टेक्ट क्लीनरे वे पड़ी अदारी पाती पाती नागरें कॉन्टेक्ट क्लीनरे वे कुटे पाती और सीट पाती அதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும் இந்த டிஸ்ப்ளே பட்டியை வந்து எடுத்துட்டு மெல்ல நீங்க பொறுமையா தான் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கான்டாக்ட் க்ளீனருக்கு என்ன செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒட்டி இருக்கற பாத்தீங்கன்னு சொன்னா glue கம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தரும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எல்லாம் glue தான் வெச்சு ஒட்டி இருக்காங்க இந்த glue-வை வந்து கான்டாக்ட் க்ளீனர் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தரும் இந்த மாதிரி நாங்க பிரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு புது டிஸ்ப்ளே வெச்சு மாத்தி கொள்ளலாம் இல்லேன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க சொன்னா இதுல இருக்கு சிசி பின் மாத்திரேன்னு சொன்னா இல்லேன்னு சொன்னா அந்த மைக்கு இந்த இடத்துல இருக்கிற மைக்கெல்லாம் மாத்திரேன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கான்டாக்ட் க்ளீனரை வெச்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் கலட்டி எடுக்கணும் நான் வந்து இதே இந்த மாதிரி கலட்டி எடுத்துக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏற்கனவே வந்து எனக்கு டேமேஜ் ஆன டிஸ்ப்ளேன்றபடியா நான் வந்து பாத்து பராம ஏன் சொன்னா இதுங்களே தேவைப்படாதபடியா நான் இந்த மாதிரி கலட்டி எடுத்துக்கிறேன் நீங்க வந்து நல்ல ஒரு டிஸ்ப்ளேல வந்து இந்த மாதிரி நீங்க கான்டாக்ட் க்ளீனர் பயன்படுத்தி எடுக்கணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் கலட்டி எடுக்கணும் எடுத்து நாங்க புதுசா டிஸ்ப்ளே மாத்திரண்டா மாத்தலாம் இல்லன்னு சொன்னா இந்த போன்ல வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து பழுத வந்து சரி பண்றதுக்கு இந்த மாதிரி நாங்க பிரிச்சு எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மாதிரி டிஸ்ப்ளே நீங்க வந்து நல்ல டிஸ்ப்ளே வந்து போன் நல்ல ஒரு போன்ல இருந்து நீங்க பிரிக்கிறீங்க சொன்னா பொறுமை அவசியம் பாத்தீங்க சொன்னா இந்த கான்டாக்ட் க்ளீனரை பொறுத்த வரையில இந்த மாதிரி நாங்க சாலரேன் வெச்சு ரிப்பேரிங் வேலை ஒட்டு வேலை செய்யற நேரம் இந்த மாதிரி போட்டை வந்து க்ளீன் பண்றதுக்கு இந்த கான்டாக்ட் க்ளீனரை வந்து பயன்படுத்த முடியும் இந்த கான்டாக்ட் க்ளீனர் நீங்க பயன்படுத்துற நேரம் உங்க கண் வந்து அவதானமா இருக்கணும் கண்ணில் பட்டுச்சுன்னு சொன்னா கண் வந்து பழுதாகிறது நிறையவே சான்ஸ் இருக்கு நல்ல நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்